கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நாம் உலகில் வாழும் உலகில் அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது உண்மையான அன்பு உலகத்தில் இருக்கிறதா கணவன் மனைவிக்குள்ள உறவிலே ஒரு அன்பு நிலைத்திருக்கிறதா பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவிலே அன்பு நிலைத்திருக்கிறதா அல்லது சுற்றத்தார் உறவினர்கள் மத்தியிலே உண்மையான உறவு நிலைத்திருக்கிறதா அல்லது நாம் பணிபுரியும் அலுவலகத்திலே ஒருவருக்கொருவர் நாம் அன்பாக இருக்கிறோமா அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்துப் பார்க்க நான் உங்களை அழைக்கிறேன் அந்த அன்பை குறித்து ஒரு வார்த்தை தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு இன்றைக்கு எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகின்றேன் எப்படிப்பட்ட அன்பு எப்படிப்பட்ட அன்பை நாம் செலுத்த வேண்டும் எப்படிப்பட்ட அன்பை நம் தேவாதி தேவன் நமக்கு செலுத்தினார் என்பதை இன்றைக்கு நான் இந்த சத்தியத்தின் மூலமாக வேத வாக்கியங்களின் மூலமாக உங்களுக்கு விளக்கி காட்ட ஆசைப்படுகின்றேன் அதற்கு முன்பதாக அன்பை குறித்த ஒரு சிறு பாடலை பாடி நம் செய்தியை ஆரம்பிப்போம் ல அன்பு நம் கழங்கம் போக்கும் அன்பு கழங்கம் இல்லா அன்பு நம் கழங்கம் போக்கும் அன்பு காய் காயங்கள் ஏற்ற அன்பு நம் காயங்கள் போகும் அன்பு அந்த அன்பு மாறாத ல்லை அன்பு என்றும் கூறைவில்ல கவலை அன்பு நம் கண்ணீர் துடைக்கும் கவலையில்லா அன்பு நம் கண்ணீர் துடைக்கும் அன்பு கனிவு காட்டும் அன்பு நம்மை பனியவை அன்பு மாறாத அன்பு ஏசுவின் அன்பு என்றும் நிலையான அன்பு தன்னையே தந்த அன்பு பாவி நம்மையும் மாற்றும் அன்பு தம்மையே தந்த அன்பு பாவி நம்மையும் மாற்றும் அன்பு தரணிக்கு ஒளி தரும் அன்பு மாறாத அன்பு இந்துவின் அன்பு என்றும் நிலையான அன்பு அன்பு நம்மை பரிசுத்தம் செய்யும் அன்பு பரிசுத்தமான நம்மை பரிசுத்தம் செய்யும் அன்பு வானின்று இறங்கிய அன்பு நம்மை லோகம் சேர்க்கும் அன்பு வாளிந்து இறங்கிய அன்பு நம்மை வான்லோகம் சேர்க்கும் அன்பு அந்த அன்பு மாரதன் இன்றைக்கு தேவன் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட வசனம் மத்திய இருபத்தி நாலாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்றாவது வசனங்கள் மத்திய இருபத்தி நாலு பனிரெண்டு பதிமூன்று அக்கிரமம் மிகுதியாவதினால் அன்பு தணிந்து போகும் முடிவுபறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் இந்த வசனத்தை வாசிக்கும்போது எனக்கு பெரிய சந்தேகம் வந்தது அக்கிரமம் மிகுதியாவதுனால் என்று போட்டிருக்கு அக்கிரமம்னால் ஏற்கனவே அக்கிரமம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது மிகுதியாவதுனால் இன்னும் அதிகமாக போகுமா என்றவரே அக்கிரமம் மிகுதியாவதுனால் ஏற்கனவே தாங்க முடியாத அக்கிரம் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அக்கிரமத்தையும் மீறி இன்னும் உலகத்தில் என்ன நடக்கப் போகுது அன்பு தனித்து போகும் என்று சொல்லியிருக்கீங்க நீங்கள் அன்பின் தேவன் அன்பின் பரலோக பிதாத்தினுடைய ஒரே குமாரனை எங்களுக்காக அனுப்பியிருக்கீங்க அன்பு செய்திருக்கீங்க இந்த அன்பு தனிந்து போகும் என்று சொல்கிறீங்களே அப்படின்னா அது என்ன பொருள் ஆண்டவரே என்று தியானம் பண்ணும்பொழுது தேவாதி தேவன் எனக்கு இந்த வேதத்தின் மூலமாக சில ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார் அன்பு என்றால் என்ன அன்பு என்றால் நீங்கள் நினைக்கிற அன்பா அல்லது வேற அன்பா அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அந்த அன்பு எப்படி இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது ரட்சிக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி ரட்சிக்கப்படாத மக்களாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை குறித்த சில வேத வாக்கியங்களை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் அந்த ரகசியங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அக்கிரம மிகுதியானதுனால அன்பு தனிந்து போகும் இப்போ அன்பு என்றால் என்ன முதல்ல அது நமக்கு தெரியணும் அன்பு என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு தெளிவான ஒரு அறிவு நமக்கு வேண்டும் அன்பு என்பது மனிதத்தின் இதயத்திலிருந்து ஊர் இளையத்தின் ஆழத்தின் ஊற்றிலிருந்து பீரிப்பாயும் பாசம் நேசம் பரிவு பிரியம் பந்தம் அல்லது பக்தி என அழைக்கப்படும் ஆங்கிலத்தில் அதற்கு என்ன அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் லவ் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ராங் அஃபெக்ஷன் டிசையர் ஆர் டிவோஷன்னு போட்டிருக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் ஸ்ட்ராங் அஃபெக்ஷன் டிசேர் ஆர் டிவோஷன் இப்படிப்பட்ட பண்புகள் தான் அன்பு என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னைக்கு உலகத்தாங்க எல்லாம் சொல்கிறாங்க அன்பே கடவுள் அஞ்சானியார் கிறிஸ்துவ அறியாதவர்கள் அல்லது புறஜாதியார்கள் புறஜாதி மக்கள் அன்பே சிவம் என்று சொல்வார்கள் அன்பே கடவுள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த வேதாகம் என்ன சொல்லுகிறது அன்பே கடவுள் அல்ல நாட் லவ் இஸ் காட் பட் காட் இஸ் லவ் தேவன் அன்பாக இருக்கிறார் இதுதான் நம்ம வேதாகம் சொல்லுகிறது அதுக்கு இதுக்குள்ள வி வேறுபாட்டை பார்த்தீங்களா அன்பே கடவுள் அல்ல தேவன் அன்பாக இருக்கிறார் இதுதான் சத்தியம் இதுதான் சத்தியம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இந்த உலகம் இந்த அன்பை குறித்து சுயநல நோக்கத்தோடு தங்கள் சுயநல பார்வையோடு ஆழமான சில தத்துவங்களை அடிப்படை கருத்துக்களை உண்மையான பொருளை புரட்டி போட்டு கலங்கப்படுத்தி அதை கலப்படப்படுத்தி அன்பு என்றால் காதல் அன்பு என்றால் மோகம் அன்பு என்றால் நட்பு என்று பேசத் தொடங்கி ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அந்த அன்பை அடைத்து விட்டார்கள் ஆனால் நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது பாருங்க அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் ஸோ ஒன்லி எ பர்சன் பின் பார்ன் பை காட் அண்ட் ஹி நோஸ் த காட் ஹீ வில் நோ ஒன்லி வாட் இஸ் லவ் அன்புன்னா என்ன என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் மற்ற உலகத்தாருக்கு தெரியாது ஏன்னா உலகத்தார் புரட்டி போடுகிறார்கள் அன்பை குறித்த வார்த்தைகளை அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாக இருக்கிறார் காட்ஸ் லவ் அது உணர்ந்திருக்கீங்களா நீங்கள் அன்றவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பது நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா வேதத்தில் வாசிச்சிருக்கீங்களா பாருங்கள் உலகத்தில் ரெண்டு வகையான அன்பு இருக்குது ரெண்டு வகையான அன்பு நம்ம வந்து அதை அதை வந்து மாற்றி போட்டு விடக்கூடாது அதை தவறாக புரிஞ்சுடக்கூடாது உலகம் எதிர்பார்க்கும் அன்பு வேர்ல்ட்லி லவ் தட் இஸ் ஹியூமன் லவ் மனித அன்பு உலகம் எதிர்பார்க்கிற அன்பு வேற ஆனால் தேவன் காட்டும் தேவ அன்பு தேவன் நம்மிடத்தில் காட்டுகிற தேவ அன்பு த டிவைன்லி லவ் காட்ஸ் லவ் அது என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும் நான் அந்த ரெண்டு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிட்டு செய்திக்குள்ளே நான் கடந்து போகிறேன் ரெண்டிற்கும் உள்ள வேறுபாடுகள் மனித அன்பு அல்லது ஹியூமன் லவ் என்பது சுயநலமானது நிலையற்றது பாரபட்சம் காட்டுவது அது ஆள் பார்த்து காட்டும் கடிந்து கொள்வதை விரும்பாது கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ளாது பரிபூரணமற்றது அது பரிசுத்தம் இல்லாதது நேர்மை நீதி உண்மை இல்லாதது அது மாய்மாலமானது அல்லது போலியானது எதையோ எதிர்பார்த்து தருகின்ற ஒரு காரியம்தான் அது அந்த அன்பு சுயநல நோக்கத்தோடு பிறரால் தான் பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக செய்கின்ற சில செயல்கள் தியாகம் என்ற பெயரில் சில உரிமைகளை விட்டுக்கொடுத்து கொடுத்து உதவி செய்து அன்னதானம் தான தர்மம் அறக்கட்டளைகள் அமைத்து உதவி செய்தால் அவன் அன்புள்ளவன் என்று உலகம் நம்மை பாராட்டும் என்று செய்கின்ற காரியங்கள் அன்பு ஆனால் தேவ அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா தேவ அன்பு காட்ஸ் லவ் இல்லாதது அது நிலையானது இஸ் பெமனன்ட்ஸ் பாரபட்சம் காட்டாது அது துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் தீயவனுக்கும் நல்லவனுக்கும் ஒரே விதமான அன்பை தான் அது காட்டும் கடிந்து கொள்வதை அது விரும்பும் அவரால் கடிந்து கொள்ளுகிறவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் நினைப்பார் கடிந்து கொள்ள கள்வார் ஏன்னா புத்திரனாக எண்ணுகிறவர்களை அவர் சிச்சித்து கடிந்து கொள்வார் நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி கடிந்து கொள்ளு அதை ஏன் இப்படி இருக்க என்ன அந்த கடிந்து கொள்ளுதல் அவர்கிட்ட இருக்கும் அதுதான் உண்மையான அன்பு போலி அன்புல கடிந்து கொள்ள மாட்டாங்க முகத்தாட்சி காட்டுவாங்க பாருங்க அது பரிபூர்ணம் உள்ளது பர்ஃபெக்ட் லவ் பரிசுத்தமானது ஹோலி லவ் நேர்மை உண்மை நீதி உள்ளது ஜஸ்டிஸ் ரைஷியஸ் எதையும் பாராமல் நம்மை நம்மை தப்புவிக்கும் அன்பு நம்ம ஏதாவது ஆபத்துலேயோ கஷ்டத்திலேயோ மாட்டிக்கிட்டோம்னா நம்ம உடனே வந்து விடுவிக்கும் வயதும் எதிர்பார்க்காது அவங்க ஏதாவது நமக்கு செய்வாங்கன்னு நினச்சி இந்த உதவியை செய்ய மாட்டார் தேவாதி தேவன் அதுதான் தேவ அன்பு சுயநலம் இல்லாது அது தன்னை அன்பு செய்யாது பிறரை அன்பு செய்யும் பிறருக்காக தன்னையே அர்ப்பணிக்கும் பண்புடையது தான் தேவ அன்பு பிறர் செய்த குற்றங்களுக்காக தானே தண்டனையை அனுபவிக்கூடிய பண்பு தான் தேவ அன்பு பாருங்க எப்படி அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா உலக அன்புக்கும் மனிதனுடைய அன்புக்கும் தேவனுடைய அன்புக்கும் இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனை அன்பு செய்ய மறக்க மாட்டீர்கள் அதனால் தான் சொல்லியிருக்கிறார் தேவனை அறியாதவன் அன்பை அறியான் தேவனால் பிறந்தவன் அன்பை அறிந்து கொள்வான் தேவ அன்பு எப்படிப்பட்டது அதாவது தேவன் வந்து இந்த உலகத்தை படைச்சதே மேலே உள்ள அன்பினால்தான் ஒழுங்கற்ற இருந்த அந்த உலகத்தை ஒழுங்குபடுத்தினார் ஒழுங்குபடுத்தி பாருங்க வானத்தையும் பூமியும் படைத்தார் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் சமுத்திரத்தையும் தரையும் தனியாக பிரித்தார் பாருங்க நிலத்தில் வாழும் பிராணிகள் நீரில் வாழும் பிராணிகள் இரண்டையும் உருவாக்கினார் அப்புறம் மரம் செடி கொடிகள் மன மனிதனுக்கு தரக்கூடிய எல்லா மரங்களையும் அவர் உருவாக்கினார் நீரில் வாழும் மிருகங்கள் நிலத்தில் வாழும் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் எல்லாத்தையும் உருவாக்கினார் உருவாக்கி கடைசியில் தன்னுடைய சாயலிலே ஒரு மனிதனை உருவாக்கினார் அதுதான் அவருடைய அன்பு அந்த மனுஷன் நம்ம சாயிலே இருக்கணும்னு சொல்லி அந்த மனுஷனை உருவாக்கினார் பார்த்தீங்களா அது அவருடைய அன்பு அது மட்டுமல்ல அந்த அவருடைய சுவாசத்தை அவன் மேல் ஊதி அந்த அன்பை வெளிப்படுத்தினார் தன்னுடைய சாயலாக இருக்க வேண்டும் தன்னுடைய ஆவி அவனுக்குள் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட அன்பு பார்த்தீங்களா அது மட்டுமல்ல இன்னொன்று மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு துணையாக ஒரு பெண்ணையும் ஏற்படுத்தி நாம் விழா எலும்பிலிருந்து எடுத்து ஒரு பெண்ணை அவனுக்கு இயணையாக ஏற்படுத்தி நீங்கள் இருவரும் ஒன்றாக இருங்கள் ஒரே மாமிசமும் இரத்தமாக வாழுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டு இந்த உலகை ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு உரிமைகளை கொடுத்தார் இதுதான் தேவ அன்பு இந்த தேவ அன்பு இந்த தேவ அன்பு அந்த எப்படி இந்த தேவ அன்பு நாம் உணர்ந்திருக்கிறோம் நம்முடைய அவர் அன்பு வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவன் பாரபட்சம் இல்லாமல் அன்பு காட்டுவார் அவர் தன்மார்க்கனுக்கும் அன்பு செய்வார் சன்மார்க்கணுக்கும் அன்பு செய்வார் தீயவர்களுக்கும் மழையை பொழிவார் நல்லவர்களுக்கும் மழையை பொய்வார் அந்த காலங்கள் கால சூழ்நிலைகள் சீதோஷ்ண நிலைகள் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக அப்படியே நடக்கும் மழை காலத்தில் மழை மழை வெயில் காலத்தில் வெயில் குளிர்காலத்தில் குளிர் பாருங்க அந்த அந்த மாறுபட்ட சூழ்நிலைகள் சீதோஷ்ண நிலைகள் மாறி மாறி அதனதன் காலத்திலே அது அப்படியே நடக்கிறது இது அவருடைய அன்பு நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும் அவர் பாடுபட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு ஒண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது என்று ஏசையா தீர்க்க தரிசி புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் அதை நாம் அறிந்திருக்கிறோம் நமக்காக தண்டனை ஏற்றுக்கொண்ட தேவாதி தேவன் பாருங்க ஒரே குமாரனியாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பி அந்த அன்பை வெளிப்படுத்தினார் அவரை கிருபாதார பலியாக நமக்கு தந்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார் யோவான் மூணு இருபத்தாறு தெளிவாக சொல்லுகிறது ஒன்று யோவான் நாலு பத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஜகதாகமத்தில் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே அவர் நம்மை தேடி வந்தார் அவர் நம்மை தேடி வந்து நம்மை அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அந்த அன்பு வெளிப்படுகிறது பாருங்க அவருடைய ஒரே குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவையே நமக்காக கொடுத்திருக்கிறார் அவரையே கிருபாதார பலியாக நமக்கு தந்திருக்கிறார் பாவங்களுக்கு பலியாக அவரை தந்திருக்கிறார் எனவே அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பின்பற்ற வேண்டிய அன்பு அதாவது உலகத்தில் நாம் அன்பு எப்படி காட்டுறோம் கணவன் மனைவியாக இணைத்திருக்கிறார் ஆண்டவர் ஒரே மாம்சம் ஒரே இரத்தம் அப்போ கணவனும் மனைவி அன்பாக இருக்கிறாங்களா ஒரே இரத்தம் ஒரே மாம்சன்னா எப்படி இருக்கணும் ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்க வேண்டும் பெற்றோர் பிள்ளைகள் ஒருவருக்கு ஒரு அன்பு செய்கிறார்களா சகோதரர்கள் ஒருவருக்கு ஒரு அன்பு செய்கிறார்களா உலகம் எப்படி கொண்டிருக்கிறது எத்தனை குடும்பங்களில் பிரிவினை எத்தனை குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள் எத்தனை பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் சுய இச்சையோடு நடந்து கொண்டு அவர்கள் பெற்றோர்களை மதிக்காமல் சில காரியங்களில் ஈடுபட்டு விட்டு விடுகிறார்கள் அந்த அன்பு நிலைத்திருக்கிறதா சகோதர சிநேகம் சுத்தமாக இல்லை உலகத்திலே சகோதரருக்கு சகோதர அன்பு இல்லை பொறாமை எப்படி உலகம் போய்க் கொண்டிருக்கிறது எப்படி இந்த உலக இந்த அன்பை நாம் எப்படி கடைப்பிடிக்க வேண்டும் என்று இந்த வேதாகம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது எடுத்து காட்டுகிறது இந்த வேதத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த அன்பை நாம் கடைப்பிடிக்க தவற மாட்டோம் நாம் பின்பற்ற வேண்டிய அன்பு எபேசியர் ஐந்து ஐந்தாவது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி வாசித்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அன்பு எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு அதாவது கிறிஸ்து வந்து சபையைப் போல சபை சபை கிறிஸ்துவும் சபையும் இருக்கிறதைப் போல கிறிஸ்து சபையாக இரு கிறிஸ்துவும் சபை ஒன்றாக இருப்பதைப் போல கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் குடும்பத்துக்கு கணவன் தலையாக இருக்கிறார் அப்போ கணவனும் மனைவியும் இணைந்து ஒன்றாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவும் சபையும் ஒன்றாக இருப்பது போல் என்று வேசியர் ஐந்தாவது இடத்தில் வாசிக்கிறான் இப்படி வாசித்த பிறகும் கணவன் மனைவி அன்பு நாம் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் அது மாதிரி பெற்றோர் பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் சகோதர அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் வேதாகம் தெளிவாக சொல்லுது உன் சகோதரனுக்கு உண்மையில் குறை உண்டிருந்தால் நீங்கள் வந்து காணிக்க செலுத்த வராத முதல்ல அவனோட ஒப்புரவாய்ட்டு இங்கே வான்னு சொல்லுது சகோதர சிநேகம் பிறர் சிநேகம் சமாரிய கதையை சொல்லும் பொழுது நான் எப்படி பிறரை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லு சொல்லப்பட்டிருக்கிற இந்த கதையில் இந்த கதைகளெல்லாம் நமக்கு தெரியும் எல்லாம் அதை எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவே இப்படிப்பட்ட அன்பு தேவ அன்பு நமக்குள் இருக்கிறதா ஒன்றுவான் ரெண்டு ஒன்போ சொல்லுகிறேன் நான் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே நடக்கிறான் சொல்லிக்கலாம் நான் ஒளியில் இருக்கேன்ப்பா எனக்கு வெளிச்சம் இருக்குது ஆண்டவருடைய வெளிச்சம் இருக்குது ஆண்டவருடைய அன்புனை என்னென்னு தெரியும் எனக்கு நான் வேலை நல்லா வாசிச்சிருக்கிறேன் நான் ஆண்டவரை நல்லா நேசிக்கிறேன் கோயிலுக்கு போகிறேன் தசமபாவம் கொடுக்குறேன் காணிக்க செலுத்துக்கிறேன் ஜபம் பண்ணுறேன் எல்லாம் செய்கிறேன் ஒளியில் இருக்கேன் வெளிச்சம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொந்த சகோதரனை பகைச்சா அவன் வெளிச்சத்தில் இல்லை இருளிலே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவாக போடப்பட்டிருக்கிறது நம்முடைய சகோதர அன்பு எப்படி இருக்குது நம்மகிட்ட நிலைத்திருக்கிறதா இதை சிந்தித்து பார்க்க கடவும் அக்கிரமம் என்றால் என்ன அக்கிரம மிகுதியாவதால் அன்பு தணிந்து போகும் இப்போ அக்கிரமம்னால் என்ன ஐயா அக்கிரமம் என்றால் ஒழுங்கற்ற வாழ்வு அதாவது இன்டிசிப்ளின் லைஃப் கிரமம் அதுக்கு எதிர்ப்பதாக அக்கிரமம் ஃபேர் அன்ஃபேர் அன்ஃபேர் ஆட்டிடியூட் தான் அக்கிரமம் விக்கெட்னஸ் அல்லது இனிக்விட்டி சின்ஃபுல் லைஃப் இதுதான் அக்கிரமம் பாவ வாழ்க்கையில் அளித்திருப்பது இப்போ எல்லாம் சொல்வாங்க பீடி குடிக்கிறது சிகரெட் குடிக்கிறது களவு செய்கிறது திருடு செய்கிறது உபச்சாரம் செய்கிறது வேசித்தனம் பண்ணுறது எல்லா அநியாயங்களும் செய்கிறது லஞ்சம் வாங்கிறது பொய் சொல்கிறது பொய்யானை கொடுறது இடுறது எல்லாமே பாவம் தான் தான் இந்த அக்கிரமம் மிகுதி தேவனுடைய அன்பு தனிந்து போகும் அப்படின்னு ஒரு பொருள் நாம் கொள்ளலாம் ஆனால் ஏசாயா ஐம்பத்தொம்பது நாள் என்ன சொல்லுதுன்னா நம்முடைய அக்கிரமங்களே தேவனுக்கும் நமக்கும் உண்டான ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லி தேவனுக்கும் நமக்கும் நடுவாக ஒரு பிரிவினை உண்டு பண்ணுகிறது எது நம்முடைய அக்கிரமங்கள் ஏசாயா ஐம்பத்தொம்பது நாளை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் தெளிவாக நாம் வாசிக்கிறோம் நீதியை தேடுகிறவனும் இல்லை சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை மாயை நம்பி அபத்தமானதை பேசி தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான் சத்தியத்தின்படி வாழாம மாயையை நம்பி தீமையை கற்பம் தரிக்கிறாங்க அக்கிரமத்தை நம்முடைய கிரியைகள் அக்கிரம கிரியைகள் நம்முடைய நினைவுகள் அக்கிரம நினைவுகள் நம்முடைய சிந்தனைகள் அக்கிரம சிந்தனைகள் இப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய நாவு நியாயக்கேட்டை வசினிக்கிறது தேசத்தில் உண்மையும் இல்லை இரக்கமும் இல்லை தேவனை பற்றிய அறிவும் இல்லை தேவன் மீது அன்பும் இல்லை பொய்யான இட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் செய்து பரிதானம் வாங்கி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள் இரத்தப்பொழிகளோட இரத்தப்பொழி சேர்கிறது ஆண்டவர் என்று நம்மோடு பேசுகிறார் நம்மை பார்த்து கேட்கிறார் அக்கிரமம் என்பது நேர்மையற்ற பாவ செயல்கள் மட்டும் அல்ல ஆண்டவரும் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் புறக்கணித்து அவருடைய வார்த்தைகளுக்கு புறம்பாக நடப்பது தான் அக்கிரம செயல் பாருங்க இன்றைக்கி திருடி பொய்யானை இட்டு பேசி விவச்சாரம் செய்து பரிதானம் வாங்கிலாம் போட்டிருக்கு இன்றைக்கி மாட்டோம் நம்ம நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம் ரட்சிக்கப்பட்டிருப்போம் அப்போ எப்படி நம்ம திருட மாட்டோம் பொய் சொல்ல மாட்டோம் விவசாரம் பண்ண மாட்டோம் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில திருட்டுத்தனங்கள் நடக்குது அது என்ன திருட்டுத்தனம்னு சொன்னால் இந்த சத்தியத்தை நமக்கு உள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறாரு அந்த ஆவியானவர் அபிஷேகம் நமக்குள்ள நிலைத்திருக்கிறத அந்த அபிஷேகம் அந்த அபிஷேகமே நமக்கு போதிக்குமே சத்திய ஆவியானவர் நமக்கு நன்மை என்னதென்றும் இது உண்மையான சத்தியம் என்னதென்றும் நமக்கு போதிப்பார என்பதை மறந்துவிட்டு இங்கே என்ன செய்கிறாங்க பல்வேறு அறிஞர்கள் எழுதிய புஸ்தகங்களை வாசிக்கிறது பல்வேறு பிரசங்கங்களை கேட்கறது பல்வேறு பிரசங்கங்களிலிருந்து குறிப்பெடுத்து அதை போய் இவங்க இன்னொரு பிரசங்கமாக சொல்கிறது இது திருட்டு பிரசங்கம் இல்லையா இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ சத்தியம் தேவ ரகசியங்களை நீங்கள் எடுத்து சொல்வது தான் உண்மையான பிரசங்கம் திருடி பிரசங்கம் பண்ணாதீங்க விபச்சாரம் என்று சொல்லியிருக்கு விபச்சாரம் நம்ம பண்ணுவோமா பண்ண மாட்டோம் ஏன்னா ஆண்டவரை நேசிக்கிற ஆனா விபச்சாரம் பண்றது எப்படின்னு சொன்னா விபச்சாரம் என்பது ஏதோ ஒரு தேசியோடு போய் இணைவது அல்ல விபச்சாரம் என்பது நமக்கு ஒரு மணாளன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் கிறிஸ்து நம்மை கற்புள்ள கண்ணியாக அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அவருக்கு மனவாட்டியாக நாம் நியமிக்கப்பட்டு எப்படி கற்புள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் அவருக்கு உண்மையுள்ளவராக வாழ வேண்டும் அவரே தஞ்சம் அவரே என் வாழ்வு என்று நாம் வாழாத இந்த உலகத்தை சிநேகித்து உலக ஆசைகளின்படி உலகத்தில் நம்ம என்னென்னெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் அடைவதற்காக தேவனை நாம் அவரை வணங்கி அவரை ஆராதனை செய்து நம்முடைய ஆசைகளையும் நம்முடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறோமே நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுகிறோமே இது விபசாரம் இல்லையா சிந்தித்து பாருங்கள் என் பிரியமான சகோதர சகோதரிகளே இது வந்து ஆவிக்குரிய விபசாரம் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார் தன்னையே தந்திருக்கிறார் நமக்காக நம் பாவங்களுக்காக அவர் தண்டனை ஏற்றிருக்கிறார் அவருக்குள்ளதெல்லாம் நமக்கு நாம் அவருடைய பிள்ளைகள் புத்திரர்கள் நாம் மனவாட்டி அவர் மனவாளன் அவரோடு இசைந்து வாழுவோம் அவருடைய வார்த்தையை கேட்போம் அவருக்கு கீழ்ப்படிவோம் அவர் சொல்படி நடப்போம் இதுவல்லவா உண்மையான அன்பு தேவ அன்பு இந்த அன்பு இன்று நிலைத்திருக்கிறதா எத்தனை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கு இந்த அக்கிரமத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் சற்று சிந்தித்துப் பார்ப்போம் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்னொன்று அக்கிரம மிகுதியாவதனால் எப்படி தேவனுடைய அன்பு தனிந்து போகிறது தேவருடைய அன்பு எப்படிப்பட்டது சங்கீதம் எண்பதை வாசித்து பாருங்கள் சங்கீதம் எண்பது தயவுசெய்து செய்து நீங்கள் வாசித்து வச்சுருந்தீங்கன்னா சங்கீத புத்தகம் எண்பதாவது அதிகாரத்தை சற்று வாசித்து பாருங்கள் அதில் அழகாக நமக்கு நாம் வாசிக்கும் பொழுது அதில் தெளிவாக அதில் இருக்கிறது எண்பதாவது சந்தி சங்கீதம் வசனம் எட்டிலிருந்து வாசிங்க எட்டிலிருந்து ஒரு பதினொன்று வரைக்கும் வாசித்து பாருங்க பன்னிரெண்டு வரைக்கும் நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர் அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர் அது வேறூன்றி தேசமெங்கும் படர்ந்தது அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதருக்களும் மூடப்பட்டது அது தன் கொடிகளை சமுத்திர மட்டமாகவும் தன் கிளைகளை நதிமட்டமாகவும் படரவிட்டது இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பாரிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர் காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது வெளியின் மிருகங்கள் அதை மெய்ந்து போடுகிறது நிலைய பார்த்தீங்களா ஒரு நல்ல அருமையான திராட்சை செடியை எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதை தோட்டத்திலே நாட்டி அப்பா அதை கொத்தி உரம் போட்டு வளர வைச்சாரே அந்த திராட்சை செடி என்ன செய்து சமுத்திரத்தையும் நதிகளையும் நோக்கி தன் பேர்களை படரவிட்டு தேவனை மறந்துவிட்டு அது இன்றைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையோ வாழ்கிறது அதனால் அவர் என்ன செய்தார் அது போட்ட வேலையை எடுத்து போட்டார் எனக்கு வேலி வேண்டாம் நீ இஷ்டத்துக்கு போயிட்ட இவன் வாழ்க்கையை இஷ்டத்துக்கு அமைச்சுக்கிட்ட தாறுமாறான வாழ்க்கைக்கு போயிட்ட உனக்கு இனிமேல் வேலி வேண்டான்னு வேலையை தகர்த்து போட்டுட்டார் காட்டு பன்றிகள் அந்த செடியை உழுது போட்டன அழித்து போட்டன இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு வேலையாக இருக்கிறார் பாதுகாப்பாக இருக்கிறார் நம்மை நல்ல நிலத்திலே வைத்திருக்கிறார் கனி கொடுக்கும்படியாக நல்ல கனிகளை அவருக்காக தவறும் தரும்படியாக நம்மை ரொம்ப கொத்தி எருபோட்டு நம்மை பாதுகாக்கிறார் ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய சுய இச்சைகளின்படி சுய விருப்பத்தின்படி சுய தேவைகளின்படி நம்முடைய சுய தேவைகளுக்காக சுயநல நோக்கத்திற்காக அந்த தேவனை ஆராதனை செய்வோம் என்று சொன்னால் அவர் எவ்வளவு மனம் புண்படுவார் எவ்வளவு வேதனைப்படுவார் நமக்குள்ள வேலியை எடுத்து போடுவார் காற்று பண்டிகள் உழுது போடும் சாத்தான் நம்மை அழித்து போடுவான் தாறுமாறான வாழ்க்கை தேவனுக்குரிய வாழ்க்கை அல்ல தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை அடுத்தது தே ஏசாய ஐம்பத்தேழு மூன்று நாளை வாசித்து பாருங்க அன்றைக்கு ஏசாய தீர்க்க தரிசி இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து கடுமையான சொற்கொடர்களை உபயோகிக்கிறார் விபச்சாரனுக்கும் வேசிக்கு பிறந்த சந்ததியாரே நீங்கள் யாரை பரிகாசம் பண்ணுகிறீர்கள் யாருக்கு விரோதமாக வாயை திறந்து நாக்கை நீட்டுகிறீர்கள் நீங்கள் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளும் கள்ள சந்ததியாருமே என்று காட்டமாக கேட்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி இன்றைக்கு நம்மை பார்த்த ஆண்டவர் அதே கேள்வியை தான் கேட்கிறார் விபச்சாரனுக்கும் வேசிக்கு பிறந்த சந்ததி விபச்சாரம் வேசி என்று சொன்னால் விபச்சாரம் வேசி என்பது இந்த உலக சிநேகம் தேவாதி தேவனை விட்டுவிட்டு மனவாழனை விட்டுவிட்டு வேறு தேவர்களை அதாவது பொருளாசை என்ற விக்கிரக தேவர்களை நாம் வணங்குகிறோம் அதுதான் விபச்சாரம் அந்த விபச்சாரம் பொருளாசை என்ற விசுவாசத்தில் விக்கிரத்தனோடு நேராக நாம் மோகத்தில் அலைந்து மோக அக்கினியில் வெந்து இன்றைக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் செய்கிற துரோகம் பச்சையான சகல மரத்தின் கீழும் விக்கிரக தேவர்களோடும் மோக வெந்து ஏசாய ஐம்பத்தேழாவது அதிகாரம் மூணு நாளாக வாசித்து பாருங்க செழிப்பான குளிர்ச்சியான சுகமான வாழ்க்கையில் நிழலில் தங்கி பொருளாசை என்ற விக்கிரகத்தேவனுக்கு நேராக மோகத்தில் அலைந்து திரிகிறோம் எப்படி பாருங்க இன்னைக்கு புரஜாதியார்கள் எல்லாம் பச்சையான ஒரு மரத்துக்களை ஒரு சிலையை வச்சு அதுக்கு பலியிட்டு அதுக்கு ஆட்டை பழிட்டு மாட்டை பலிட்டு ஆடி பாடி கொண்டாடி மகிழ்வாங்க அது அவங்களுடைய அறியாமை இன்னைக்கு பச்சையான மரம்னா என்னது நாமளும் பசுமையை தான் விரும்புகிறோம் செழிப்பை விரும்புகிறோம் நம்ம வாழ்க்கையின் செழிப்புக்காகத்தான் ஒரு தேவனை ஒரு வழிபடுகிறோம் அது விக்கிரகாராதனை இல்லையா பொருளாசை என்று விக்கிரகாராதனை இல்லையா எல்லாம் அவர் தருவார் எனக்கு என்ன குறை நாளை தெருத்தை குறித்து நீ கவலைப்படாதே என்னத்தை உண்போம் என்னத்தை புசிப்போம் என்னத்தை உடுத்துவோம் என்று நீ ஏன் கவலைப்பட வேண்டும் முதலாவது தேவ ராஜ்ஜியத்தையும் நீதியும் தேடு அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நீங்கள் அறிந்த பின்பு பின்னரும் நீங்கள் பணத்தை தேடுகிறீர்கள் பதவியை தேடுகிறீர்கள் அந்தஸ்தை தேடுகிறீர்கள் அதிகாரத்தை தேடுகிறீர்கள் உங்களுடைய பெருமையை தேடுகிறீர்கள் பிறர் உங்களை மதிக்க வேண்டும் என்று ஒரு மதிப்பை நீங்கள் மதிக்கிறீ தேடுகிறீர்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களை இச்சைகளை சுயநலங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் தேவாதி தேவனிடம் போய் என் பிள்ளைகளை பாருங்கள் என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தாருங்கள் எனக்கு குடும்பத்தில் உள்ள எல்லா சிக்கல்களும் தீர வேண்டும் என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் எனக்கு வீடு கட்டி தர வேண்டும் எனக்கு நிலம் வாங்கித் தர வேண்டும் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்க வேண்டும் இப்படியெல்லாம் போய் நீங்கள் ஆராதனை செய்தால் அது என்ன பொருள் அவர் தான் எல்லாம் தருவாரே நீங்கள் கேட்பதற்கு மேலாக உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரே உங்களை நேசிக்கிறவர் அல்லவா உங்களோடு கூட வாழ்பவர் அல்லவா நான் உங்களை அழைத்து வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார் ரட்சிக்கப்பட்டீர்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் அவர் பார்த்து கொள்வார் தே அப்ரஹாம் என்ன சொன்னார் ஈஷாக்கிடம் அவர் பார்த்துக்கொள்வார் ஆட்டுக்குட்டி அவர் தருவார் இப்படித்தான் நாம் வந்து ஒரு சில கஷ்டங்கள் வரும்பொழுது சில துன்பங்கள் வரும்போது நம்மை நாமே மறுதளிக்கிறோம் ஆண்டவரை மறுதளிக்கிற வாழ்க்கைக்கு போகிறோம் எனவே இன்றைக்கு அந்த அதை ஏசையா தீர்க்கதரிசி இறைமையா தீர்க்கதரிசி பதினொன்றாவது அதிக அதிகாரத்தை பாருங்கள் இவர்கள் என் வார்த்தைகளை கேட்கோம் என்று சொல்லி அந்நிய தேவர்களை சேவிக்க அவைகளை பின்பற்றி தங்களுடைய முன்னோர்களுடைய அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள் நான் அவர்களுடைய பிதாக்குள்ளோடு பண்ணின உடன்படிக்கை மீறி போட்டார்கள் அது மட்டுமில்லை இன்னொரு வார்த்தை சொல்றாரு உன் பட்டணங்களின் லக்கமும் சரி உன் தேவர்களின் இலைகளும் சரி உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி இன்றைக்கி எவ்வளவு பட்டணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கடவுளை உருவாக்கிட்டாங்க இங்கே பாருங்கள் முக்குக்கு முக்கு சபை வச்சுருக்காங்க தெருவுக்கு தெரு சபை அந்த சபைகளுக்கு குறைவே இல்லை ஆனால் அந்த சபை எந்த நோக்கத்தோடு நடத்துகிறார்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் உண்மையான தேவனை சத்தியத்தை பின்பற்றி சத்தியத்தை அவர்கள் அறிவிக்கிறார்களா அல்லது இச்சைகளை கூறுகிற வார்த்தைகள் ஆசைகளை காட்டி நயமான வார்த்தைகளை காட்டி அவர்களை கவரக்கூடிய வார்த்தைகளை சொல்லி ஏதோ அந்த வேதாகமத்தில் உள்ள சில வாக்குத்தங்களை மட்டும் பிடித்து கொண்டு இதுதான் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு கிடைக்கும் இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்று சொல்லி அவர்களை ஏமாற்றி சபையிலே சேர்த்து தசம பாகத்தை வாங்கி ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்களா சிந்தித்து பாருங்கள் எத்தனை சபைகள் உண்மையான சத்தியத்தை சொல்லுகிறது தண்டிக்கிறார்களா கண்டிக்கிறார்களா ஏதோ இந்த ஏசாய தீர்க்கதரிசி இறமையா தீர்க்கதரிசி எஸ்ஐக்கியால் தீர்க்கதரிசி ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகங்களை வாசிக்கிறீர்களே அதிலே அவர்கள் அந்த இசை ஜனங்களோடு பேசும்பொழுது என்னென்ன அக்கிரமங்களை செய்தார்கள் என்பதை அவர்கள் தைரியத்தோடு சுட்டிக்காட்டினார்களே அந்த தைரியம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா அக்கிரமம் எங்கே நடக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட நமக்கு தைரியம் இருக்கிறதா அக்கிரமத்தை சுட்டி காட்டினால் நாம் பின்னாலே வரமாட்டேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இயேசு கிறிஸ்து அப்படி நினைத்திருந்தார் என்று சொன்னால் அவர் பரிசுகளையும் சதுசைகளையும் பார்த்து என்ன சொல்லியிருப்பார் என்ன சொன்னார் பரிசெயரும் சதுசேரும் பார்த்து விபச்சாரக்காரர்களே என்று தானே சொன்னார் யாக்கோப்பு நாலு நாலுலேயே அதான் சொல்லுது உலக சிநேகம் விபச்சாரம் விபச்சார சந்ததியெல்லாம் சொல்லுது விபச்சார சந்ததியாக மாறிவிட்டோமே நாம் கிறிஸ்துவின் சந்ததியாக அல்லவா நாம் இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் சந்ததி கிறிஸ்துவை பெற்றெடுக்க வேண்டும் தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறக்கூடாது கிறிஸ்துவை பெற்றெடுக்க வேண்டும் கிறிஸ்துவை பெற்றெடுக்கிறவர்கள் எப்படி வாழ வேண்டும் கிறிஸ்துவை போல கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவின் சாயலாக உருவாக்கப்பட்டு அவரை நாம் உலகத்திற்கு காண்பதை காண்பிப்பதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் அனுபவிக்கிறோமா நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கிறோமா அந்த சிநேகத்தை அந்த அன்பை வெளிப்படுத்துகிறோமா தேவன் காட்டிய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோமா சற்று தயவு செய்து சிந்தித்துப்பார்கள் அதனால்தான் எறமையாக தீர்க்க தரிசி சொன்னால் நீங்கள் ஒன்றுக்கும் உதவாத கச்சைகள் உங்களை கச்சை அறை அறையிலே சேர்க்கும்படியாக கட்சியாக தரித்து கொண்டேன் ஆனால் நீங்களோ ஒன்றுக்கும் உதவாத கட்சிகளாக போய்விட்டீர்களே என்று சொல்லுகிறார் இன்றைக்கு ஒன்றுக்கும் உதவாத கட்சியாக இருக்கும் ஆண்டவரோடு அறையிலே கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டாமா ஒன்றுக்கும் உதவாத கட்சியாக இருக்கிறோம் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார் இன்றைக்கு யூதாவே எப்பராயுமே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே நான் உங்களுக்கு என்ன செய்வே உங்களோட உடன்படிக்கை ஏற்படுத்தினேனே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என் சமூகம் உண்பாக சொல்லும் என்று சொல்லிதானே உன்னை அழைத்து கொண்டு வந்தேன் ஆனால் இஸ்ரேவேலே நீ என்னை விட்டு விலகுகிற மாறுபாடான மாறுபாடான நிலையை தானே எடுத்துக்கொண்டிருக்கிறாய் இஸ்ரேவேலே பயனற்ற திராட்சை செடியே கனி கூடாத ஒளிவு மரமே நீ எனக்கு நல்ல கனிகளை தராமல் தனக்குத்தானே கடிகணித்துக் கொண்டிருக்கிறாயே உன் கனியின் திரட்சிக்கு தக்கதாய் பீடங்களை பெருக்கி செழிப்புக்கு தக்கதாய் விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறாயே நான் உங்களை மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுகளால் அல்லவோ கட்டி இழுத்தேன் உங்களை ஆண்டவரே உங்கள் கழுத்தின் மேலுள்ள நுகங்களை நான் சுமந்து உங்களுக்காக நான் என்னை அர்ப்பணித்து உங்களுக்கு ஜீவ அப்பத்தையும் ஜீவ தண்ணீரையும் கொடுத்திருக்கிறேனே இதையெல்லாம் மறந்து விட்டீர்களே ஆனால் உங்கள் அன்பு உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடீர் காலை தோன்றும் பணியைப் போலும் அல்லவா ஒளிந்து போகிறது நீங்கள் என்னையா நேசிக்கிறீர்கள் இந்த உலகத்தை நேசிக்கிறீர்கள் உலக அன்பு தேவனுக்கு பகை என்பதை நீங்கள் அறியீர்களா அறியீர்களா இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார் யாரும் உண்மையான அன்பு இல்லை யாரும் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிற அன்பு யார்கிட்டையும் இல்லை பயப்படுறாங்க பயப்படுறாங்க காரணம் என்னென்னா அவங்க அந்த அளவுக்கு அக்கிரமத்தை சம்பாதிச்சிருக்காங்க சம்பாதிச்சு வச்சுருக்கிறாங்க கள்ள தீர்க்கிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் ரெண்டு தீமுத்தோயி மூன்றாவது அதிகாரத்தை தயவுசெய்து வாசிப்பார் கடைசியாக அதை வாசித்து விட்டு என்னுடைய செய்தியை முடிக்கிறேன் ரெண்டு தீமுத்தோயி மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரை கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றியறிதர்கள் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சியடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பயக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவப் பிரியராகிராமல் சுகபோகப் பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள் இவர்கள் துர்பத்தி உள்ள மனுஷர்கள் விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் பாருங்க எப்படிப்பட்ட காரியங்களை கடைசி காலங்களில் மனுஷங்கள் இருப்பாங்கிறத தெளித்த தெளிவாக வேதாகவும் நமக்கு எடுத்து இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது இப்படித்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே ஏனென்றால் இது கடைசி காலம் ஆண்டுவராக வரப்போகிறார் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே எப்பொழுது வருவார் என்று சிலர் கேள்வி பண்ணுகிறார்கள் அவர் வருகையை தாமதமாக எண்ணாமல் அவர் தாமதிக்கிறார் என்பதே என்பது அவர் வந்து நம்ம சத்தியத்தை குறித்து அவர் பொய் சொல்லாமல் தாமதிக்கிறார் என்பது ஒருவனும் கெட்டுப்போகாமல் அழிந்து போகக்கூடாது நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தின் கடைகோடி மனிதன் வரைக்கும் இந்த சுவிசேஷம் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் தாமதிக்கிறார் எனவே வருவார் ஒரு நாள் வருவார் அந்த நாளிகை நாம் அறியோம் யாரும் அறியோம் திருடனை போல வருவார் திருடனைப் போல திடீரென்று வருவார் அவர் வருகையை நாம் அறிய முடியாது எனவே ஜாக்கிரதையாயிருங்கள் நீங்கள் விழிப்பாயிருங்கள் விழித்திருங்கள் ஜெபித்திருங்கள் மனம் திரும்புங்கள் ரட்சிப்படைங்கள் முடிவு பெரிந்த நிலைத்திருங்கள் நீங்கள் ரஷிக்கப்படுவீர்கள் முடியபிருந்த நிலைத்திருங்கள் அன்பே பெரியது அன்பே பெரியது எங்கள் அன்பின் பலகைப் பிதாவே பொறுக்கப்பட்ட சத்தியங்களுக்கா கோடாகடி சோத்திரப்பா இன்றைக்கு உலகத்தின் நிலைமைகளையும் உலகத்தில் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது உலக அன்பு என்ன தேவ அன்பு என்ப என்ன என்பதை எங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டியிருக்கீங்கப்பா இதை கேட்ட சத்தியத்தை கேட்ட மக்கள் அப்பா தேவ அன்பை தெளிவாக புரிந்து கொள்ளும் தேவன் நம்மீது காட்டிய அன்பை புரிந்து கொள்ளும் நாங்கள் தேவனுக்கு விரோகமாக செய்கிற அக்கிரமங்களை அவன் உணர்ந்து அந்த இருந்து வெளியே வரும் அன்றுவரை அன்பினாலே கட்டப்படவும் அன்பின் கயிறினால் அவர்கள் அப்பா இணைக்கப்படவும் அன்பு அன்பவரை தனிந்து போகாதபடி தேவ அன்பு தனிந்து போகாதபடி முடிவு இருந்து நிலைத்திருந்து பூர்ண ரட்சிப்பு அடையும் முடியாது பூர்ண ரட்சிப்பு நித்திய ஜீவனை அடையும்படியாய் முடி முடிசித்தம் நிறைவேறும் இந்த ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதம் அணிந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்